नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायण यतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः। என்னப்பா இங்க ஏதாவது உனக்கு குறை இருக்கா? அதுக்கு இந்த இடம் எனக்கு புதுசு இல்லையே மாமா. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலயும் திருப்தி தானே? அதிருப்தி எதுக்கு மாமா? அது என் கடமை. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் வந்த வைத்தியரே. ஏன், யாரையாவது பாம்பு கடிச்சிருச்சா? வைத்தியரே, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வருவோம். நானும் ஆசான் இங்க கொண்டு வந்தது நம்ம பிள்ளைகளையே படிக்க வைக்கத்தான், இல்லாம கீழ்ஜாதிக்காரங்களை படிக்க வைக்கிறதுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? நானும் அப்படி யாரையும் படிக்க வைக்கலையே. யார் சொன்னது? சேரியில் இருக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் இவருடைய வேலையே. எல்லா குழந்தைகளை போல அந்த ஏழு குழந்தைகளுக்கும் படிக்க ஆர்வம் இருக்கு. படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. இப்ப அதுக்கு ஆள் இருந்தோ அதுக்கு அனுமதி இல்ல. இது நல்லா இருக்கு. எங்க குழந்தைகளை படிக்க கூட்டிட்டு வந்த ஆசா இப்படியா பேசுறது? நாட்டு நடப்புக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? சகல ஜீவன்களும் ஜெகதீஸ்வரர் படைப்புன்னு நான் சொல்லணுமா? நம்மளோட சக ஜீவன்களை நாமளே தாழ்த்தி பேசக்கூடாது, அவங்கள அகற்றி நிறுத்தக்கூடாது. அவங்களும் நம்மளோட சகோதரர்கள் இல்லையா? சேத்துலயும் சகதிலையும் வேலை செய்யறதுனால அவங்க வேலைக்காரங்க ஆயிட்டாங்க, ஒன்னு செய்யாதவங்க முதலாளிகள் ஆயிட்டாங்க. அதான் வித்தியாசம். இதெல்லாம் ஆசானுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும், எங்க குழந்தைங்க கிட்ட அது வேண்டாம். அப்படின்னா நீங்க வேற ஒரு ஆசானை தேடிக்கங்க. நானு, நீ என்ன சொல்றப்பா? ஆமா மாமா, எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களா தான் என்னால பார்க்க முடியும். எல்லாத்தையும் கெடுத்துட்டாவ. என்னாச்சு மைத்துனரே? எல்லாம் பாழாயிடுச்சுன்னு சொன்னா போதும். இந்த ஊர்ல தொட்டும் தீண்டி நடக்க வேணான்னுதான் அங்க அனுப்புனது. அங்கேயே இதே கதிதான். இவன் எதுக்காக இப்படி செய்யறான்? ஊரையும் ஊர்க்காரங்களையும் பகைச்சுக்கிட்டு வாழ முடியுமா? அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதாங்க சரியா வரும். பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வந்தாதான் அவ அடங்குவான். வேற வழியே இல்லன்னா இதுதான் கடைசி வழி. அதையும் நடத்தி பார்த்தரலாம். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆகும்போது தன்னால புரிஞ்சுப்பான். நீங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. எதுக்காக இன்னும் தாமதப்படுத்துறீங்க? அது சரி, நீ வெறும் காளி குட்டில கள்ளி குட்டி. இனிமேலாவது இந்த கிண்டல் கேலி எல்லாம் விடுறீங்க? கல்யாணம் முடிஞ்சு நீ நானுவோட வீட்டுக்கு போயிட்டா எங்களை எல்லாம் மறந்துடுவல? ஆமா, மறந்துடுவேன். எல்லாரையும் மறந்துடுவேன். கேட்டி ஆடி அவ சொல்றத நம்மள மறந்துடுவாளாம். பின்னாடி எல்லாருமா சேர்ந்து கிண்டல் பண்ணா? அது உண்மையில இருக்கிற அன்பு. ஒன்னு சொல்லட்டுமா, காளி கொட்டி நானு நல்ல பேர் பொறுத்தோம். அம்மா, அம்மா, வாப்பா. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? நான் கொஞ்சம் நடந்துட்டு வந்தேம்மா. சரி வா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாமா, எனக்கு பசி இல்ல. இங்க பாருப்பா, அப்பாவும் மாமாவும் முடிவு பண்ணிட்டாங்க. காலையில நீ போய் காளி குட்டிக்கு புடவைய கொடுத்து கூட்டிட்டு வரணும். இந்த பொண்ணுங்களுக்கு தூக்கம் வராதா? விடிஞ்சதும் அவங்க வந்துருவாங்க. நாங்க எப்பவோ தூங்க தயாராயிட்டோம், இவ விட்டா தானே? சும்மா என்னடி ஒரே ஐடியா பிக்கப் பண்ற? அம்மா, இவங்க தானே தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நான் போறேன். சீக்கிரமா போய் தூங்குங்கம்மா, நல்ல பொண்ணுங்க. நீங்க இன்னும் தயாராகலையா? நானும் காணும். காணலையா? வேண்டாம், மாது இருக்கால அவ கல்யாண புடவை கொடுக்கட்டும். ஆமா, தற்சமயம் இது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க போய் துணிய மாத்துங்க. Thank you.
நீ ஆசீர்வாதம் வாங்கிக்காம போம்மா. நீ போய் புடவைய குடுமா. நாம புறப்படலாமா? அது நாங்க எல்லாரும் ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்பணும். நாங்க ஆகட்டும் மச்சான். நல்லா இருமா. நானோட சம்மதம் இல்லாம தான் நாம இத செஞ்சோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க சொல்றதுதான் சரி. ஆமா அதான் நல்லது. துர்கா நாராயண ஓம் ஸ்ரீ நாராயண. மாமா இந்தாங்க குடுமா. ஏமா நீ காலையில எழுந்து காபி கலந்துட்டியா? ஆமா அத்த, காலையில கோவிலுக்கு போக என்ன கூப்பிடவே இல்லையே. இல்லம்மா நீ தூங்குறியோன்னு நினைச்சுதான் கூப்பிடல. நீ போற காபியோட ருசியா இருக்க காளிக்குட்டியோட காபி இல்லையா மைத்துனரே? மாமனும் மருமகளும் ஒன்னா ஆயிட்டீங்களோ. என் தங்கச்சி போட்ட காப்பியை தானே இத்தனை வருஷமா குடிச்சீங்க, அத மறந்துடாதீங்க மைத்துனரே. வாக்கா அண்ணி போட்ட காப்பியை நாமளும் குடிச்சு பாப்போம், அதுக்கப்புறம் சொல்லுவா யாரோட காப்பி நல்லா இருக்குன்னு. அப்படி யாரும் குடிச்சு பார்த்து எதுவும் சொல்ல வேணா, எனக்கு தெரியும் என் மருமகளோட கை பக்குவோம். நீ வாமா. அடடா என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? எதுக்கு தனியா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? வா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இப்ப பசிக்கல அத்த. என்னமா அது பசிக்கலன்னு சொல்ற? நான் அப்புறமா சாப்பிடுறேன் அத்த. ஏமா நானுவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இங்க பாரு, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்பவுமே இப்படிதாம்மா, ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். நான் ஏதாவது தப்பு பண்ணனா அத்த? பைத்தியம், நீ என்ன தப்பு பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. அவருக்கு என்ன பிடிக்கலையா அத்த? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சுபாவம் தான் நல்லா தெரியும்ல. அவன் யாருகிட்டயும் சிரிச்சு கிரிச்சு பேச மாட்டாம்மா. நீ தேவையில்லாததை யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காத. வா வீட்டுக்கு போலாமா. வா அண்ணி. அண்ணி இன்னைக்கு காபி போடலையா? என்ன இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? இதோ காபி கொண்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடிங்க. நான் ஒன்றும் தூங்கல, எதையோ யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்தேன். எங்க உங்க அண்ணன் வருவாருன்னு சொன்னியே? அண்ணன் வருவார் அண்ணி, நீங்க கவலைப்படாம இருங்க. மாது, ஏ மாது! அதோ அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க சீக்கிரமா அது குடிச்சிட்டு வாங்க. அ
அம்மாடி காளிக்குட்டி என்னமாச்சு? எதுக்காக அழுவுற? காபி கூட நின்னு குடிக்கலையே. அம்மாடி என்னமாச்சு? எதுக்காக அழுவுற? இந்த முதல்ல இந்த காப்பிய குடி. எனக்கு வேண்டாம் அத்தா. என்னமாச்சு உனக்கு? தாயே மகமாயே, இந்த நானுவன எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? நடந்து நடந்து கால் ரெண்டு தேஞ்சு போச்சு. சோ கூட வந்தவனுங்களும் ஓடி போயிட்டானுங்க. என்னால அந்த மாதிரி விட்டுட்டு ஓட முடியுமா? மாடநாசன் என்ன சும்மா விட்டுருவாரா? அம்மாடி காளிக்குட்டி, நீ இந்த மாதிரி கவலைப்படுறத பார்க்கும் போது என்னால சகிக்க முடியலம்மா. இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? எழுந்து போய் குளிச்சுட்டு வந்து அதை சாப்பிடுமா? அவருக்கு விருப்பம் இல்லைனா அப்புறம் எதுக்கு மாதுவை விட்டு எனக்கு புடவை கொடுத்தீங்க? இத பாருமா, இப்படி எல்லாம் பேசாத. உன்னை பிடிக்காமலாம் இல்ல. அவன் இன்னைக்கு கண்டிப்பா வருவான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவன் வந்து உன் கூட குடும்பம் நடத்தி உங்க குழந்தைங்களையும் பார்த்துட்டு தான் நான் கண்ணு மூடுவேமா. குளிச்சுட்டு வந்து ஏதாவது சாப்பிடுமா? நீங்க போங்கம்மா, நான் அண்ணிய கூட்டிட்டு வரேன். அண்ணி, அண்ணி, நீங்க விடுற கண்ணீரை பார்த்துக்கிட்டு எங்களால இருக்க முடியல. யாரும் சொன்னாங்க எங்க அண்ணனுக்கு உங்களை பிடிக்கலன்னு? யாராவது சொல்லணுமா? புடவை கொடுக்க வராம வீட்டுக்கும் வராம இருந்தா எனக்கு புரியாதா? நான் குழந்தையா? உங்களுக்கு பொண்ணியமா போகும் அண்ணி. யாரே எழுந்துருங்க. ராமச்சந்திர அண்ணனை கூட்டிட்டு வர போயிருக்காரு. அண்ணனோட அவர் இங்க வருவாரு. எழுந்துருங்க அண்ணி, எழுந்துருங்க அண்ணி, எழுந்துருங்க அண்ணி, எழுந்துருங்க. அட, நீங்க எங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேன தெரியுமா? சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன ராமச்சாரு? என்னவா அங்க அப்பாவி காளிக்குட்டியம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை தேடி கூட்டிட்டு வரதுக்காக உங்க அப்பாவும் மாமாவும் தான் என்ன அனுப்பி வச்சாங்க. சரி சரி, நீங்க புறப்படுங்க, நான் வரேன். ஐயோ, அது சரிப்பட்டு வராது. உங்களையும் கையோட கூட்டிட்டு வரணும்னு அவங்க ரெண்டு பேரும் கட்டாயமா சொல்லியிருக்காங்க. நீங்க இல்லாம நான் போகவே மாட்டேன். வெட்டி பேச்சு பேசாதீங்க ராமச்சாரு. வெட்டி பேச்சுனா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க என் கூட வயல் வாரத்துக்கு வந்தே ஆகணும். நான் உங்களையும் கூட்டிக்கிட்டு தான் போவேன். இது மகமாயி மேல சத்தியம். நீங்க போங்கன்னு சொல்றல, நான் வந்துடுவேன். நீங்க என் கூட இப்ப வரலன்னா நான் உங்க கூடவே வருவேன். ஐயா வாங்க, இது என்னோட வேண்டுகோள். சரி சரி வாங்க, போகலாம். அண்ணி அண்ணி, நான் சொன்னல அண்ணன் வந்துடுவாருன்னு. அதோ அங்க பாருங்க. நிஜமாவா மாதோ? ஆமா ஆமா. இனி இப்படி அழறதையெல்லாம் விட்டுட்டு நல்ல அலங்காரம் பண்ணிக்குங்க. கடவுளே, தோ நானும் வந்துட்டானே. அப்பா நிம்மதியாச்சு. அப்பாடி, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நானும் நீ எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது நல்லதா? என்ன கோலண்டா இது? ஒரு பெண்ணுக்கு புடவை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ இப்படியா செய்யறது? புடவை கொடுத்ததும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நீங்க தானே மாமா? நானும் நீ என்னப்பா சொல்ற? அவன் இப்பதானங்க வந்திருக்கான். உன்னை காணோங்கிற பயத்துலதான்ப்பா அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறாங்க. நீங்க எதையாவது பேசி இவனை வேதனைப்படுத்தாதீங்க. அப்பாடி, உனக்காக அந்த பொண்ணு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கா. போய் பாருப்பா, போய் பாரு. காளிக்குட்டி, அப்பாவோட முற பொண்ணு மக நீ. நமக்குள்ள சகோதர பந்தம் மட்டும்தான் இருக்கணும். என் அனுமதியோடையோ விருப்பத்தினாலேயோ இவங்க உன்னை புடவை கொடுத்து இங்க கூட்டிட்டு வரல. உன் வாழ்க்கை கெட்டு போறத நான் விரும்பலை.
இவன் வரலன்னா மானமே போயிருக்கும். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு. ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் லட்சியங்களும் கடமைகளும் இருக்கு. நான் என் லட்சியத்தை தேடி போறேன், நீங்க உங்களோட கடமையை செய்யுங்க. நானு தம்பி, நானு தம்பி, நானு நானு, நீ எங்க போ போற? நில்லுப்பா நில்லுப்பா. அம்மாடி என்ன பாச்சு? தாயே மகமாயி என்ன மாச்சு உனக்கு? அண்ணி ஐயோ. எனக்கு புரியல, உங்களுக்கு என்னென்ன ஆச்சு? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அண்ணி படுற வேதனை உங்களுக்கு தெரியுமா? அவங்க மயங்க விழுந்துட்டாங்க. அதுக்கு நான் காரணம் இல்லையே. நீங்க தான் காரணம். நீங்க அவங்க மனசு புரிஞ்சுக்காம அவங்கள உதறிட்டு வந்துட்டீங்க. அண்ணிக்கு பொடவை கொடுத்தது நான் தான். அதனால எனக்காகவாவது நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், இல்லனா அவங்க கொடுக்கிற சாபம் எனக்கு வந்துடும். அது நிச்சயம். அப்பாவும் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ செஞ்சீங்க. இப்படி எல்லாம் செய்ய போறோங்கிறத யாராவது என்கிட்ட கேட்டீங்களா? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் எந்த தப்பும் செய்யல. எல்லாம் உனக்கு தன்னால புரிய வரும்.